புதுச்சேரி விடுதி அறையில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை ஆபாசமாக படம் பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் விடுதிகளில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையின் பின்னணி என்ன? புதுச்சேரி மேரி உழவர்கரையைச் சேர்ந்தவர் பிரியன். கல்லூரி மாணவரான இவர் தன்னுடைய தோழியுடன் புதுவை 100 அடி ரோட்டில் உள்ள ஒரு விடுதிக்கு சென்றனர். அப்போது அந்த அறையில் தொலைபேசி வயர் இணைப்பு பாக்ஸ் பொருத்தப்பட்டிருந்த இடத்தில் ரகசிய கேமரா இருப்பதை பிரியன் பார்த்திருக்கிறார். தன்னுடைய செல்போன் செயலி உதவியுடன் அங்கு ரகசிய கேமரா பொருத்தப்பட்டதை உறுதி செய்துள்ளார் பிரியன். அந்த பாக்ஸை பிரியன் பிரித்த போது மிகச்சிறிய அளவிலான நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. அதை கண்டுபிடித்து அங்கிருந்து ஊழியர்களிடம் கேட்டபோது தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மறுத்துள்ளனர். இதையடுத்து அதில் பதிவாகியிருந்த காட்சிகளை பரிசோதிக்க பிரியன் தரப்பு முயன்ற நிலையில் அதை அழிப்பதற்கான முயற்சிகளை விடுதி ஊழியர்கள் மேற்கொண்டனர். விடுதிக்கு வந்து தங்கும் பெண்களை ரகசிய கேமரா மூலமாக ஆபாசமாக படம் பிடித்து பார்த்து ரசித்துள்ளனர் விடுதி ஊழியர்கள். மேலும் அந்த வீடியோக்களை விற்பனை செய்து பணம் சம்பாதித்து இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. விடுதியின் மேலாளர் மற்றும் ஊழியர் குறித்து உரிய ஆதாரங்களுடன் உருளையன்பேட்டில் காவல் நிலையத்தில் பிரியன் புகார் கொடுத்தார். கிழக்கு SP சுவாதி சிங் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட விடுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர். விடுதியின் மேலாளர், புதுச்சேரி தேங்காய்த்திட்டு வசந்த் நகரை சேர்ந்த ஆனந்த், அரியாங்குப்பம் ஓடை வெளியை சேர்ந்த அப்ரஹாம் ஆகியோர் இந்த ஆபாச தொழிலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இருவர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான இருவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் இதேபோல் அந்த விடுதியில் உள்ள மற்ற அறைகளிலும் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என்பதையும் போலீசார் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியை தொடர்ந்து காரைக்காலில் உள்ள தங்கும் விடுதிகளின் அறைகளில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை நள்ளிரவில் போலீசார் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டனர். காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். காரைக்காலில் தங்கும் விடுதிகளில் உள்ள அறைகள், குளியலறை, மின்சாதன பொருட்கள் மற்றும் ஸ்க்ரூக்கள் ஆகியவற்றில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என்று செல்போன் செயலி மூலமாக ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இதுபோல் ஏதாவது ரகசிய கேமராக்கள் உள்ளது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற சம்பவம் புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும், சுற்றுலாப் பயணிகளின் வருகை குறைக்கும் என்பதால் அடிக்கடி சோதனை மேற்கொள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் புதுவை DGP உத்தரவிட்டுள்ளார்.